ஹலோ டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் தாங்க டிப்ஸ் வீடியோல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் வீடியோவை ஒன் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அந்த மாவுல உளுந்து கம்மி நமக்கு இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி கிடைக்காதுங்க உளுந்து மாவு பத்துல திரும்பவும் உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஒரே நிமிஷத்துல இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் கடையில விற்கிற மாதிரியே குண்டு குண்டு குஷ்பு இட்லி வீட்ல ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவு நம்ம உளுந்து உற வைப்போம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து வச்சு எப்படி ஈஸியாக சாஃப்டான இட்லி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ உங்கள் வீட்டில் உளுந்து மாவு கம்மியாக இருக்கு இட்லி எனக்கு கல் மாதிரி வருதுன்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எவ்வளோ இட்லி ஊற்ற போகிறீங்களோ அதுக்கான மாவை எடுத்து ஒரு தனியான பாத்திரத்தில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க தனியாக பத்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைங்க உடனே நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா சமயங்கள்லேயும் நம்மளால் கரெக்டான பதத்தில் மாவு அரைச்சு வைக்க முடியாதுங்க சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அப்போ ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்பளத்தை ஊற வச்சு அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க அதுலேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்குமே நமக்கு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்கும் போது டக்குன்னு நமக்கு வெந்து கிடைச்சிருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி வேக வைக்கும்போது ஓவராக நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது யூஸ்வலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் இல்லைனா ஏழு நிமிஷமே நமக்கு போதுங்களாங்க இட்லி ஊற்றி வச்சு ஏழு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி சூப்பராக வந்துடும் ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக குஷ்பு இட்லி மாதிரி நமக்கு பொங்கி வந்துருக்கோங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாவே போதும் வீட்லேயே குண்டு குண்டு குஷ்பு இட்லியை ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோதாங்க இட்லி ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க இட்லிக்கு எனக்கு சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இட்லி கூட எதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் உங்க வீட்டில் சிங்க் அடைக்கிற பிரச்சனை அடிக்கடி வருதா கவலையே விடுங்க பிளம்பரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க இனிமே ஆயுசுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் அடைக்காம இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வாரத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிங்கன்னா போதும் ஆயுசுக்கும் சிங்க் அடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ரெகுலராக நம்ம இதில் பாத்திரம் கழுவும் போது நம்மளோட கிச்சன் வேஸ்ட் சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே அந்த சிங்க்குக்கு கடையில் இருக்கக்கூடிய பைப்ல போய் ஒட்டிக்குங்க ரொம்ப நாள் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கோங்க தண்ணி திருப்பி விட்டா நமக்கு ரொம்ப ஸ்லோவா போகும் சில சமயங்கள்ல தண்ணி போகவே போகாது இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க எப்போவுமே உங்களுக்கு சிங்க் கிடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க நம்ம வீட்டு சிங்க்கில் நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக் இருக்கு இல்லையா இது வந்து ஆசிட்ங்க இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் விட்டுருங்க நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த ஓட்டையில் வந்து போட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய பூச்சி புழு எல்லாமே சேர்த்து போயிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து ஊற்றி விடுங்க கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றும் போது அடியில் இருக்கக்கூடிய பைப் வந்து மெல்ட் ஆகிடாத அப்படின்னு கேட்கலாம் எல்லா வீட்லேயும் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பைப்பை யாருமே போட மாட்டாங்க நான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை தாங்க ஃபாலோ பண்ணுறேன் இல்லை சோறு வடிக்கும் போது நமக்கு சுட சுட கஞ்சி இருக்கும் இல்லையா அந்த கஞ்சி கூட நீங்கள் ஊற்றி விட்டுறலாங்க நம்ம ஹார்பிக் ஆல்ரெடி ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோம் அந்த அழுக்கு எல்லாமே அந்த ஹார்பிக்கோடையே நமக்கு ஒட்டிட்டு கீழே போயிடுங்க நெக்ஸ்ட் சுட சுட தண்ணி ஊற்றும் போது அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனாக இருக்குங்க இனிமேல் பைப்பை தனியாக கலட்டி நீங்கள் கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க முதல்ல போகும்போது தண்ணி எவ்வளோ ஸ்லோவாக போச்சு இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிங்க் அடைச்சிக்கிச்சின்னா அந்த அடைப்பை கையை உள்ள விட்டு எடுக்க தேவைங்க ஆல்ரெடி அதை ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த டிப்பு ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இனிமேல் பிளம்பரை கூப்பிட்டு ஆயிரம் ஐநூறுன்னு காசு செலவு பண்ணாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க எல்லார் வீட்லையுமே முதல்ல கிளீனாக இருக்க வேண்டிய ரூம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க அங்கேருந்து தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக வந்து பரவும் சரி பாத்ரூமை வாரத்துக்கு நாலு முறை மூணு முறை நம்ம க்ளீன் பண்ணாலுமே பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது ஈர ஸ்மெல் வரும் சில சமயங்களில் பேட் ஸ்மெல் வரும்ங்க இந்த மாதிரி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துணிப்பை எடுத்துக்கோங்க அப்படி அப்படின்னா நெட் கிளாத் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா துணிப்பை வந்து வேஸ்டா கிடந்துச்சுங்க அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் குளிச்சுட்டு சின்னதாக சோப்பு வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் குளிக்கிற சோப்பு பாத்திரம் கழுவுற சோப்பு அப்படி இல்ல துணி தவிக்கிற சோப்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி டிப்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோப்பை அந்த துணியில போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்ரூமில் தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் இனிமேல் பாத்ரூம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது அதே சமயம் உங்களுக்கு பேட் ஸ்மெல் ஈர ஸ்மெல் எதுவுமே நமக்கு பாத்ரூமில் இருந்து வராதுங்க பாத்ரூமில் இருந்து நமக்கு ஒரு குட் ஸ்மெல் மட்டும் தான் வரும் பாத்ரூமில் ஏர் ஃப்ரெஷ்னர் வைக்கணும் கூட அவசியம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு இதுலருந்து நல்ல ஒரு வாசனை வரும் எல்லார் வீட்டு டாய்லெட்லேயுமே வெஸ்டர்ன் இந்தியன் எந்த டாய்லெட்டாக இருந்தாலுமே ஃப்ளஷ் டேங்க் வந்து வைக்கிறாங்க இல்லையா அதில் தண்ணி ஃபுல்லாகவே ஸ்டோராக இருக்குங்க இப்போ இந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த மூட்டையை நம்ம போட்டு விட போகிறோம் ஃபுல்லாகவே போட்டு விட போகிறது இல்லைங்க அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அந்த சோப்பு நனைகிற மாதிரி உள்ளே போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை வெ கீழே வந்து நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நீட்டாமல் கொஞ்சமாக இருந்தால் போதும் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த சோப்பு எல்லாமே நமக்கு கரைஞ்சு போயிருக்குங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃப்ளெஷ் பண்ணும்போது பார்த்திங்கனா நல்ல நுரையுடன் கூடிய தண்ணியாக வருங்க நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் டாய்லெட்டில் அழுக்கு சேராமலும் இருக்கும் முக்கியமாக நல்ல ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே பாத்ரூமில் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா குழந்தைங்க இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டிப் அவசியம் தேவைப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த சோப்பு குட்டி குட்டி சோப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் பாத்ரூம் அடிக்கடி கிளீன் பண்ணாத மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு நுரையா வருது பாத்தீங்களா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியில கை வச்சா கையோட கலண்டிட்டு வருதா தலையில சீப்பே வைக்க முடியல சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழே நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க மூலிகை செடிகள்ல இருந்து டேரெக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகையை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏழே நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்டில் மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் மாவு சீகக்காய் மூணுமே பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் ஹோம் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் எப்போவுமே வருஷமெல்லாம் நம்மக்கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறவங்க கால் கால் கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்துல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா அல்லது எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த பழம் உங்க வீட்டுல இருந்தா போதுங்க இது என்ன பழம் அப்படின்னு தான பாக்குறீங்க சொல்றேங்க இந்த இலையை பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது முருங்கை இலை மாதிரி இருக்கு இந்த பழத்தை பார்க்கும் உங்களுக்கு எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட அதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசணம்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமான் கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனென்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும் இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்க் மாதிரி இப்படி வருங்க கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கரும்பூலா மூலிகை இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு இது கரும்புலாம் நினைச்சு ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும் இந்த பழத்தை சாப்பிடலாங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம் நம்மளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணணும் முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா அந்த மை எப்படி ஒட்டிருக்குன்னு பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டுருப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது சோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த கரும்புலா எண்ணெயை நீங்க கண்டினியூஸா தேய்க்கும்போது உங்களோட நரைமுடி பிரச்சனை இளநர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆயிடுங்க முடி நல்ல கருங்கருன்னு அடர்த்தியாகவும் வளரும் நீளமாகவும் வளரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஹேர் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரும்புலா எண்ணெய் அப்படி இல்லைன்னா கரும்புலா ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தலாம் சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு அது ஹாட் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடு ஆறி போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனா டேரக்டா அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சூடா இருக்கும் போது அப்படியே மூடி போட்டுட்டோம்னா அந்த ஆவி எல்லாமே நமக்கு தண்ணி தண்ணியா திரும்பவும் சாதத்துக்குள்ளேயே கொட்டி சாதம் சீக்கிரமாவே நமக்கு வீணா போயிடுங்க அதுக்கு பதிலா இந்த டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே சூடான சாதத்தை ஹாட் பேக்ல வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலுமே அந்த சாதம் சூடாவே இருக்கும் அதே சமயம் சீக்கிரம் சாதம் நமக்கு தண்ணி விட்ட மாதிரி கெட்டு போகாதுங்க இந்த டிப் வெயில் காலத்தில் மட்டும் இல்லைங்க பனி எல்லா சமயங்களிலையும் இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சாதம் நமக்கு உதிரி உதிரியாவும் இருக்கும் அதே சமயம் சூடாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க முக்கியமாக கிச்சனில் பாத்ரூமில் சிங்க்கு கடியில் சிலிண்டர் கடியிலலாம் பார்த்திங்கன்னா பள்ளி தொந்தரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் பள்ளி வெரைட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ப்ரூ எடுத்துக்கிறேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தாங்க எடுக்கணும் ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்காதீங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர்னு சொல்லிட்டு கடைகளில் விற்பாங்க இல்லையா அதை வாங்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாளில் ஒரு பங்கு தான் சேர்க்கணும் நாலு மடங்கு காஃபி தூள்னா ஒரு மடங்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு மட்டும் தண்ணி விடுங்க அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போயிடுங்க இதை பால் மாதிரி நம்ம உருட்ட போறோம் ஸோ நான் வந்து தண்ணி அதிகமாக விட்டுட்டாங்க அதனால் திரும்பவும் காஃபி பவுடரும் மிளகாய்த்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க இதை ஒரு பால் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலை கிச்சனில் எங்கேங்கெல்லாமல் உங்களுக்கு பள்ளி வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடங்கள்லலாம் நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மிளகாய் தூளோட நெடிக்கு அதுக்கு பக்கத்தில் கூட வரவே வராதுங்க ஆனால் காஃபி தூளோட வாசனைக்கு அதுக்கு பக்கத்தில் வந்ததும் அதை சாப்பிட போகும்போது மிளகாய் தூளோட அந்த நெடி காரணமாக அது அந்த இடத்த விட்டே ஓடி போய்டும் முக்கியமாக கேஸ் ஸ்டோவ் கடையில் கிச்சனில் செல்ஃபில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பள்ளி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க நமக்கு காஃபி தூள்ல இருந்து ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க நல்ல ஒரு வாசனையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுனா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா நம்ம சேனல் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதான் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நாவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பைன் செக் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெடியாக என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்புக்கரை பிரச்சனைங்க கிச்சன் சிங்க்கில் இருக்கும் வாஷ் பேஷனில் இருக்கும் பாத்ரூம் டைல்ஸில் இருக்கும் பாத்ரூம் பக்கெட்டில் இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே இந்த உப்புக்கரை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குங்க உப்பு கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு கடைகளில் கெமிக்கல் இருக்குதுங்க அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் பார்த்திங்கன்னா அலர்ஜி ஏற்படுதுங்க எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே உப்புக்கறையை இப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் உப்புக்கறையை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பேஸ்ட்டு எதை வச்சு நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோலமாகங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா வாஷிங் பவுடர் அடுத்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு இந்த மூணு பொருட்களை வச்சு தான் புளிச்ச இட்லி மாவை வச்சு க்ளீன் பண்ணும்போது உப்புக்கரை சூப்பராகவே ரிமூவ் ஆகுங்க அது மட்டும் இல்லாம கோலமாவை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராவே உப்புக்கரை போயிடுங்க உங்க வீட்ல இந்த மூணு பொருட்களும் இருந்துச்சுன்னா இப்போவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்குங்க எப்போவுமே உப்புக்கரை ரிமூவ் பண்ற இடத்துல முதல்ல தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுருணங்க அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட வச்சு நீங்க க்ளீன் பண்ணி பாருங்க இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தாங்க எடுத்திருக்கேன் தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கீரலும் இல்லாதுங்க சூப்பராவும் நமக்கு உப்பு கர ரிமூவ் ஆயிடுங்க ஸ்டீல் எடுக்கும் போது நமக்கு ஃபுல்லாகவே கீரல் விழுந்து போயிடும் அதுக்கு பதிலாக நாரை வச்சு கிளீன் பண்ணி பாருங்க என்னோட கிளீனிங் ப்ராசஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்கள் கிளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி சிங்க் வாஷ் பண்றதா இருந்தாலும் சரி உப்புக்கரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நான் தேங்காய் நார் தாங்க யூஸ் பண்ணுவேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம கைகளில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க குத்தாது எதுவுமே பண்ணாது இன்னொரு விஷயம் நம்ம பணத்தையே சேவ் பண்ணலாம் அதாவது ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வாங்கி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுங்க ஆனால் அந்த தேங்காய் நாரை நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்கும் போது நமக்கு நார் கிடைக்கும் அந்த நாரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சில பேர் வீட்டு பக்கெட்லலாம் பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கும் இருக்கும் தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த டிசைன் எதுவுமே போகாதுங்க இதுவே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிசைன் எல்லாமே நமக்கு போயிடுங்க பணமும் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் வாங்கும் டிசைன் இல்லாத பக்கெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வாய்ப்பகுதியில் விளிம்பு பகுதி இப்படி வளைஞ்சிருக்க மாதிரி பக்கெட்டாக பார்த்து வாங்காதீங்க ஏன்னா அந்த வாய்ப்பகுதி விளிம்பு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை போய் நிறைய ஸ்டோர் ஆகியிருக்கோங்க அந்த விளிம்பு பகுதி வளைஞ்சி இருக்காத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த பக்கெட்டும் மகும் எந்தளவுக்கு புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் முதல்ல பார்க்கும் போது அவ்வளோ அழுக்காக ஒயிட் ஒயிட்டாக இருந்தது இப்போ பாருங்க புதுசு மாதிரி மாறிடுச்சு ஆரம்பத்தில் நானும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாங்க யூஸ் பண்ணேன் பொருட்கள் வீணாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும் மாறிட்டங்க நீங்களும் மாறிடுங்க இன்னொரு விஷயம் இந்த பேஸ்ட் அதிகமாக இருந்ததுங்க சரி சிங்கை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பாருங்க சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்காக ஒயிட் ஒயிட்டாக அசிங்கமாக இருக்குது இந்த பேஸ்ட்டை வச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிங்க்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் முக்கியமான விஷயம் இந்த சில்வர் சிங்க் லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா பழசு மாதிரி மாறிடுங்க இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சிங்க் அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எந்த அளவுக்கு புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க இந்த பேஸ்ட்டை ஒரு முறை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு வீணா போகாம இருக்குங்க ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்க கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க